சென்னை மாநில கல்லூரியில் செவித்திறன் மற்றும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான சூரிய சக்தியால் இயங்கும் உதவி ஆய்வு மையத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதனை டெமினாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 81 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலவசமாக வடிவமைத்து கொடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், டெமினாஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேசன் ஸ்ரீராமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்கள் அணி தொடர்ந்து இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தென்காசியில் நடைபெற்ற கட்சி நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தனி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என்று கூறினார். அஇஅதிமுக தொண்டர்கள் தங்கள் பக்கமே நிற்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் இது வெளிப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது அவரது பெருந்தன்மையை காட்டுவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களுடன் தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இதில் சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணி வலுவான நிலையில் உள்ளது என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மறைந்த அக்கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவித்த மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம், நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை பிரேமலதா விஜயகாந்துக்கு வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் 1021 மருத்துவர்களை நியமிப்பதில் தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட்டை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதால் அதனை ரத்து செய்வதாக மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருப்பதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு நாளை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தை அமாவாசை தினத்தன்று ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் பயணிகளின் நலனுக்காக சென்னை, கிளாம்பாக்கம், சேலம், கோயம்புத்தூர், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் உணவு விடுதியில் ஏற்றுமதி துறையில் மின்னணு வர்த்தகத்தை அமல்படுத்துவது குறித்த தேசிய கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தமிழ்நாடு தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஏற்றுமதி துறையில் மின்னணு வர்த்தக முறையை கடைபிடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது.